சமாதானம் உலகெல்லாம் இருக்கும். பத்தாம் அதிகாரத்திலேயே ஐந்தாவது வார்த்தை
I'm
செயல் ஒன்றுவது நம்முடைய ஐக்கியம் அவருடைய மகனோடு. ரைட், செடி களை தோட்டத்தை கண்காணியா பார்க்கிறவன் மேனேஜர் டைரி.
Not with the
என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன்.
sex. Both sex.
பேசுறார். நல்ல செடியாக அவரது மகனை அனுப்ப போகிறார். எக்ஸாம்பிள் மாதிரி அவரிலே விசுவாசிக்கிறவர்களை வாழ்க்கையை கொடுத்து ஒட்ட போகிறார். அதைத்தான் காப்பாற்றுவார். நாம் அதை காப்பாற்றி அடிக்கடி அந்த வருது அடிக்கடி அதற்கு தண்ணீர் ஊற்றுவேன். மை குட்னஸ், அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி அல்லது ஏற்கனவே நடந்த மாதிரி நாளாந்தம் மன்னா நீ சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு திருப்தி அடைகிறாய். சிலர் இது இல்லாமல்
சென்றையும் தோட்டத்தையும் ஒரு வேத பாக்கியம் இன்னும் ஒரு வேத பாக்கியத்தை சார்பாக பத்த வச்சு விடும் எனையும் பிரித்து ஆராய்ந்து நேரப்படுத்து உண்மையை அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை யூதர்கள் செய்தார்கள். யோவான் 5:39. ஜேசிபி போட்டு கண்டிப்பாக உலக புலங்க தோண்டப்படும். ஆக்சுவலி அந்த மொழிபெயர்ப்பு You search the scriptures. Now, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். பாருங்கள் அல்ல, அவங்க பார்க்கிறாங்க. அவர்களால் அந்த வாக்கியங்களால் ராஜ்யத்தின் வாழ்க்கை உண்டு எண்ணுகிறீர்கள். அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை நீ ஆனா இது பார்க்கறியா இல்லையா? விடு, விட்டுப்பட்டு உன் வேலையை பார். இப்படியாய் சொன்னான். 34:16. எல்லாம் 7 டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கு. யாவையின் புத்தகம் இதுதான். யாவையின் புத்தகம் 30 உண்மைய கதைப்பம் 30 டைம் இருக்கு. முதல்ல டைம் இல்ல பிள்ளைகளுக்கு. அவர் தோட்டக்கார எஜமான் மேனேஜ்
அதிகாரத்திலே உன் மனதை விரிவாக்கு
மாப்ப மாதிரி இருக்காதே. சிந்தைகளை மாற்றி என்ன சொல்றாரு கமலி? மட்டக்களப்பு கடலுக்கு கிட்டமாக என்னமோ நடிகிறதான் என்று மட்டக்களப்பு காலை நிறை அவதாட்டிக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்புவது நம்மாமல் விடுவது உன்னோடு. நீங்க அப்படி கேட்டும் காணாமதும் My focus பூமியை அந்தரத்திலே தொங்கப்பட்டு சுத்தமை கருவர் அவர்கள்தான் ஃபோகஸ். தோட்டத்தை உண்டாக்கி சுற்றிலும் வேலியடித்து திராட்சை தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான். புரதேசத்துக்கு போயிருந்தான் என்று எங்களுக்கு விளங்கப்பட்ட முயற்சிவா கடைசியாகவும் போனது. அவர் அங்கே இல்லை வந்தார். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த கோபுர காட்டினது கள்ளங்கள் பாறாங்கள் இருந்து பார்க்க திராட்சதை செடிய கடுக்கிறதுக்கு இடது பக்கத்தில் கள்ளம் மாதிரி தான் கிடக்கு. இல்லையா கூவரத்தில் சென்றிலிருந்து ஆமி பார்க்கிற மாதிரி தோட்டத்தை பாதுகாக்க அந்த கோபுரம் கட்டப்பட்டது. இதெல்லாம் நானாம் அதிகாரத்தில் போட்டு நேற்று வாசிச்சு நாங்க இல்லையா? ரைட். எப்பொழுதும் செடியோடு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் பழங்கள் கொடுக்க முறியப்பட்ட கிளை பழம் கொடுக்குமா? இல்லையே. நேற்றைக்கு பார்த்தது ஏசையா மதியும் சரியா அந்த இதை சொன்னது ஐந்தாம் அதிகாரம் வேலி அடிச்சு காற்றுகளை பொறுக்கி தாச்சு செடிகளை இப்படியாக எத்தனையோ பேருக்கு தேவன் செய்தார்.
அவர்களால் அவர் செய்த காரியங்களை நன்றியோடு அப்ரிஷியேட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இணையில் அருமை வெயிலில் தெரியும். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை தப்ப விட்டால் அதுக்கு பிறகு எப்பொழுது நமக்கு அவைகள் மறுபடியும் கிடைக்கும் என்று தெரியாது. கிடைக்காமல் போகலாம். சபையப்பட்ட கூட்டங்களை உலகெங்கும் நூறுல ஒரால் ரெண்டு பேர் கிளையாக கறி கொடுக்கிறார்கள். மற்ற ஒருவரும் பணம் இல்லாத கிளை. நான் அண்மையிலே எங்களுடைய மாமர்கள் இருக்கிற நிலை எனக்கு தெரியாது. ஒரு சகோதரன் எனக்கு பார்ச்சி நீர் என்று சொன்னார். என்ன இது, இதெல்லாம் கந்துகள் சும்மா மரத்தின் சத்தை எடுக்கிறது, ஒரு பழமும் இல்லை. இதுவரை இந்த இந்த கிளைகளை விட்டுவோம். நான் சொன்னேன், சரி, ஏன் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வெட்டினார்கள். கொடியதோ அதை அறுத்து போடுகிறார்.
சும்மா மறைச்சு படிக்கிறது இல்ல, பிரயோஜனம் இல்ல. கல்வி வைப்பம் நீ பணம் கொடுக்கிறாயா? என்ன பணம்? ஒரு மரத்தை பழம் கொடுக்கப்பட்டால் என்ன பிரயோஜனம்? பாடுபட்டதில் நல்ல திராட்சை செடியாய் நட்டு இரயிலை ஏத்திலிருந்து கொண்டு வந்து அவர்கள் புனிப்பான பழங்களை கொடுத்தார்கள். சுற்றியிருக்கிற பாவம் நெருக்கமாக
I'm sorry.
யோசுவா கதவுகள் பூட்டப்பட்டிருக்க உள்ளுக்கு வரவில்லையா? Thank you.
உண்மையான
சொல்லி இருக்கிறார்கள். தேவனும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, படுக்கள்ளர்கள். நானே நல்ல பெய்பன், கொள்ளைக்காரன், அவர் மாதிரி நடிப்பவர்கள் சுத்த தண்ணீர் உங்கள் மேல் தெளிப்பேன். அத அர்த்தம் என்ன? உங்களுக்கு சுத்தமான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை கற்பிப்பேன். இப்பொழுது ஏற்கமலி இருக்கிறார்கள் யூதர்கள். இயேசுதான் மெஷ்ஷாயா என்று எவ்வளவு நாங்கள் நன்றியாக கவனம். டாடியே எங்களை பிடிச்சு இழுத்திருக்காவிட்டார். யோவானன் 6:44, நாங்கள் எவர் இயேசுவை வந்திருக்கலாம். நான் உங்களே எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகமான விக்கிரகங்களையும் நீங்கள் உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். நானந்தம் எப்படியாகி சுத்த தண்ணீராகிய அவரது வார்த்தையினால் ஆவியும் வாழ்க்கையும் அவர் வார்த்தைகள் கழுவப்பட்டான். நீ என்னண்டு பொய் சொல்லி களமெடுத்து சபையிலே உட்கார்ந்திருப்பாய்? அந்த காசு எங்கிட்டு கேட்டால் என்னண்டு தெரியாண்டு சொல்லுவாய்? எத்தனை வருஷம் சகிவு ஒழித்து பார்த்தோமே, ஏசு கூட போக அவரே சுத்த தண்ணீர், அவன் கழுவப்பட்டு புது வாழ்க்கையை அடைந்து வீட்டு போனோன்றே எடுத்த பொருட்களை வெளியே கொண்டு வந்தார். சுத்திகரிப்பு நாம் இதை மனுஷ ஏதாவது ஒன்றும் சொல்லவே இல்லை. அதப்படியாது நாமும் வீட்டுக்கு வர வேண்டும். முடிச்சது இந்த வார்த்தை சும்மா வாசிக்கவும் படையும் கலமாயிரு அல்லது இந்த வார்த்தை வாஞ்சியோடு சுத்திகரிக்கும், என்னை விடுதலையாக்கும் என்கிற நம்பிக்கையோடு வாசிக்கிறாய். இதை தவிர்க்கிறவர்கள் உள்ளே இருக்கிற குடியே பறையிறது பெய்களிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவைகள் பதவியிருக்கும். இந்த தண்ணீர் உள்ள போன ஒழிய சுத்திகரிப்பு எல்லாம்
நீயா சுத்தமாக காலுக்கு போகாது தலையிலேருந்து. அப்படிதான் எனக்கு ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் அப்பா வாய்ச்சிட்டு உண்டு. நீ அதுக்குள்ள இறங்க வேணும். குளத்துக்குள்ள இறங்க வேணும். இறங்கி குளிக்க வேண்டும். நீதியான இதுதான் டேவிட் விரும்பியது. இதுதான் முதலாவது பாடலில் எழுதியது. இரவும் பகலும் தியானிக்கும் மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாழ்க்கை பெறாமல் இதன் பாரதூரத்தை முக்கியத்துவத்தை அறிய முடியாது. எவ்ரி டைம் யூ ரீட் யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு த ஸ்பிரிங் ஆஃப் வாட்டர். ஊற்று தண்ணீருக்கு உன்னை Thank you.
வார்த்தையின்படி சுத்தமாவாய். நாளுக்கு நாள் உலக ஊத்தையிலிருந்து பிரிக்கப்பட்டு ஜவாவில் ஒரு வீட்டுக்குள்ளி ஊத்தையான புருஷன் பிள்ளைகள் விவச்சாரம் பண்ணுகிறார்கள். பிள்ளையை வாங்கி எடுக்கிறாங்களே, பொண்ணை சொல்லி கட்டுகிறார்களே, பொண்ணை சொல்லலே கல்யாணம் மாதா கோயில் கைப்பிடித்தல் காலெடுத்து வைக்கிறது கொக்கோட்டி சொல்லி நாளைக்கு சேதமாக நாளை தினத்திலே சந்தேகம்.